டம்ளர்ல இருக்க பால்ல கொஞ்சம் மிளகு பொடியை சேக்கறோம். அதுக்கு அடுத்து அதுல போதுமான அளவு கொஞ்சம் மஞ்சள் தூள் அது சேக்கறோம். அது ரெண்டையும் என்ன செய்யணும், நல்லா கலக்குறோம். இது வந்து பால் வந்து ஊட்டச்சத்து அதிகம் உள்ளது. இந்த பாலில் வந்து தூள் செய்யப்பட்ட அது மிளகு தூள் சேர்க்குறோம், அதில் அதோட மஞ்சள் தூள் சேர்க்குறோம். கொஞ்சம் இனிப்புக்கு கருப்பட்டி சேர்த்துருக்கோம். நல்லா சுவையாக இருக்கு. இது சுவை மட்டுமில்லை, பால்னால் பல ஊட்டச்சத்துக்கள் அதில் இருக்குது. அதோட இந்த பாலில் நம்ம சேர்த்துருக்கிற மிளகு தூளும் மஞ்சள் தூளும் ஒரு 200 வகையான வைரஸ் கிருமிகளை அழிக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து நம்ம உடம்பு கொடுக்கக்கூடிய. பால் வந்து உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும். இந்த மிளகு தூளும் இந்த மஞ்சள் தூளும் நம்முடைய உடலில் புகுந்துடக்கூடிய பல்வேறு வகையான வைரஸ்கள் பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை குடிக்கக்கூடிய அந்த பாலை பற்றியது தான் இன்றைய பாடம். இந்த ஆகஸ்டில் 4 வகுப்பில் முதல் பருவத்துக்குள்ள பாடத்தில் 4 பாடம். இந்த 4 பாடத்தில் அன்றாட வாழ்வில் அறிவியல் பங்கு, அன்றாட வாழ்வில் அறிவியலின் பங்கு என்ன அப்படிங்கிறது இந்த பாடம். இப்போ அறிவியல் பூர்வமாக இந்த பாலை பற்றி நாம் பார்க்குறோம். பால்னு எடுத்துக்கிட்டால் பால் வந்து பசும்பால் தான் ரொம்ப சிறந்ததாக பலாயிரம் வருஷங்களாக நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதில் பாலினுடைய ஆதாரங்கள், பால் எங்கேருந்தெல்லாம் பால் கிடைக்கிறது, பாலில் என்னென்ன பொருள்கள்லாம் அடங்கியிருக்கு, என்னென்ன ஊட்டச்சத்துக்கள்லாம் அடங்கியிருக்கு, பாலினுடைய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைய பாடம். முதல்ல பால் வந்து பாலின் ஆதாரங்கள் அப்படின்னா பால் பசும்பால் மாதிரி சோயா பால் இருக்குது. இன்னும் பல்வேறு விதைகள் கொட்டைகள்லேருந்தும் பால் எடுக்கிறாங்க, அதுவும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் எல்லாத்தையும் விட மிகச்சிறந்தது சத்தானது இயற்கையானது ரொம்ப இயற்கையானது பசும்பால். அதே போல் சோயா பாலும் இயற்கையானது தான். இது வந்து எல்லா ஊட்டச்சத்துக்களும் இதில் இருக்குது. அதில் ஊட்டச்சத்துக்கள்னு பார்த்துக்கிட்டோன்னா பாலில் வந்து தண்ணி இருக்குது, சர்க்கரை இருக்குது, புரதம் இருக்குது, வைட்டமின்கள் இருக்குது, இன்னும் நிறைய தாது உப்புகள் இருக்குது. இது எல்லாமே உடலினுடைய வளர்ச்சிக்கும் உடலினுடைய சக்தியை அதிகப்படுத்தி செயலாக்கத்திற்கும் இந்த பால் பயன்படுகிறது. பாலோட நன்மைகள்னு எடுத்துக்கிட்டால் இந்த நம்ம பால் தினமும் காலையிலையும் இரவும் பால் அருந்ததுனால நம்முடைய உடலில் உள்ள எலும்புகளும் பற்களும் நல்லா வலுப்பெறுகிறது. அது மட்டும் இல்லை, நம்முடைய உடலில் உள்ள இரத்த அழுத்தத்தை சீராக பராமரிக்கிறது. பாலில் உள்ள கொழுப்பு நல்ல கொழுப்பு, அது வந்து உடலுக்கு மிக நன்மையை தருகிறது. உடலினுடைய வெப்பத்தை சீராக வைக்க உதவுகிறது. நம்முடைய இதய நோய்கள் ஏற்படுவதை முன்கூட்டியே தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து தூய பசும்பாலுக்கு உண்டு. அதனால் பசும்பால் அதிகம் பயன்படுத்தலாம். அடுத்ததாக இது ஒரு ஆற்றல் மூலம் மனிதனுக்கு, அது குழந்தைகளாக இருக்கலாம், நடுத்தர வயதாக இருக்கலாம், வளரிளம் பருவத்தினராக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஆற்றல் மூலம் இந்த பால். பாலை வந்து நாம் வாழ்க்கை முழுவதும் பால் வந்து எந்த வேளையிலையும் நாம் அருந்தலாம். ஆனால் அந்த பால் வந்து எந்த அளவுக்கு தூய்மையான பால் என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். பால் வந்து குழந்தைகளுக்கான முதன்மையான உணவுன்னு சொல்கிறோம். அடுத்தது பெரியவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் இந்த பால் வந்து நல்ல பானமாக, உகந்த பானமாக, உற்சாகம் தரக்கூடிய பானமாக விளங்குகிறது. இந்த பாலில் இருந்து தயிர், மோர், வெண்ணெய், நெய் ஆகியவை எடுக்கப்படுகிறது. அடுத்ததாக பாலாடை கட்டி பன்னீர் இனிப்புகள் எல்லாமே தயாரிக்க பயன்படுகிறது. அது மட்டும் இல்லை, ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கு, இன்னும் பல வகையான சாக்லேட்டுகள் தயாரிப்பதற்கு இந்த பால் பொருட்கள் தான் பயன்படுகிறது. பண்டிகை காலங்கள்லேயோ வீட்டில் நடக்கக்கூடிய விழாக்கள்லேயோ பாலினுடைய பயன்பாடு மிக அதிகமாக இருக்கும். இப்படி பால் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு
மறக்க முடியாத மிக தேவையான ஒரு உணவா திகழ்கிறது. அதனால பால் அருந்ததை வந்து மாணவர்கள் வந்து நீங்க காலையில இந்த மாதிரி காணொளியை காணுவதற்கோ அல்லது புத்தகங்களை எடுத்து படிப்பதற்கோ அல்லது எந்த வேலையில ஈடுபடுவதற்கோ முன்னால கொஞ்சம் பால் சாப்பிட்டீங்கன்னா நீங்க உற்சாகமா படிக்கலாம். நீங்க படிக்கக்கூடிய பாடம் வந்து உங்க மனசுல அப்படி தங்கும். காலையில சாப்பிடாம எழுந்திரிச்சு உட்கார்ந்து படிக்கிறத விட ஏதாவது ஒரு உணவு ஒரு அரை தம்ளர் பால் கூட போதும். அதை சாப்பிட்டுட்டு என்ன செய்யலாம், நாம் பாடங்களை படிக்கலாம். பால் வந்து முழுமையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவு. இந்த மாதிரியான கொரோனா காலங்களில் நோயெதிர்ப்பாற்றல் அதிகம் வருவதற்கு அதில் மிளகுத்தூள் நாம் மஞ்சள் தூள் அதெல்லாம் சேர்த்துக்கிறோம். இது வந்து தினமும் சேர்த்தாலே போதும், எந்த நோயும் நம்மளை அண்டாது. அது நமக்கு உடலுக்கு அதிகமான வலுவையும் நோயெதிர்ப்பாற்றலையும் தரும். சரி, நமக்கு பால் தூய பசும்பால் கிடைக்கல, என்ன செய்யலாம், அதுக்கு மாற்று பொருள் இருக்கு. அதுதான் நம்ம வீட்டை சுற்றி கிடைக்கக்கூடிய பல வகையான கீரைகள். அரைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, பசலைக்கீரை, பாலக்கீரை, நச்சுக்கொட்டி கீரை, இது போன்ற பல வகையான கீரைகள் இருக்கு. இதில் ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய கீரை வகைகள் வந்து முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையில் இந்த பாலில் என்னென்ன சத்துக்களாக இருக்கோ அத்தனை சத்துக்களும் முருங்கைக்கீரையில் இருக்கு. அது உடலுக்கு தேவையான ஆற்றலை தருது. பால் இல்லை அப்படின்னா முருங்கைக்கீரைகளை நாம் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். மாணவ செல்வங்களை, நீங்கள் வந்து பால் அருந்த தவறாதீங்க, மறக்காதீங்க. அது மட்டும் இல்லை, இப்போது காணொளியில் பார்த்ததை நீங்கள் கொஞ்சம் மறுபடியும் நினைவுபடுத்தி பாருங்கள். பால் வந்து நமக்கு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குது, துணை புரிகிறதுங்க நாம் தெரிஞ்சுக்கலாம். நாளை பார்க்கலாமா மாணவர்களே, வணக்கம்.